சில ஹோட்டல்களை பொறுத்தவரையில் அவர்களுடன் கலந்து பேசி ஹோட்டல்களில் கூட தனிமைப்படுத்தப்பட்டவர்களை அங்கே தங்க வைப்பதற்கு தமிழகத்தைப் போல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறோம். இப்படி கொரோனா தொற்று நோய் உயர்கின்ற சமயத்தில் நாம் இப்பொழுது அதற்கான பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்காவிட்டால் அந்த பாதித்தவர்கள் தங்குவதற்கு வாய்ப்பு கிடைக்காது, அதற்கு இடம் கிடைக்காது, அவர்கள் அவதிப்பட வேண்டிய நிலை ஏற்படும். ஆகவே அந்த நிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காக அரசின் சார்பில் நடவடிக்கை எடுத்து அதற்கு தேவையான நடவடிக்கைகளை மருத்துவத்துறை அதிகாரிகள் செய்ய வேண்டும் என்றும் மாவட்ட கலெக்டர் அவர்கள், மாவட்ட பேரிடர் நீக்கு துறையினுடைய தலைவர் என்ற முறையில் அவரும் செய்ய வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது. நமக்கு தேவையான உபகரணங்களை வாங்க வேண்டும். அதற்காக மாநில அரசிலிருந்து அவர்களுக்கு உபகரணங்களை பெறுவதற்கு தேவையான நிதியை நாம் கொடுக்கிறோம். மத்திய அரசு நிதி தர வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைத்தோம். ஆனால் மத்திய அரசிலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய நிதி ஆதாரம் கிடைக்கவில்லை. அப்படி இருந்தாலும் கூட மாநில அரசினுடைய நிதியிலிருந்து, மாநில பேரிடர் தூக்கு நீக்குகின்ற நிறைவுடைய அந்த துறையிலிருந்து நிதியை வைத்து அந்த உபகரணங்கள் வாங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கிறோம். அதே போல் மருத்துவ செலவிற்கு பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் இருக்கிறவர்களுக்கு மருத்துவம் பார்ப்பதற்கான நிதியையும் மாநில அரசின் சார்பில் நம்முடைய பேரிடர் நீக்குத்துறையின் சார்பில் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. மாயை பொறுத்தவரையில் ஓரளவு கொரோனா தொற்று நோய் கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கிறது. இரண்டே பேர்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். காரைக்காலில் 24 பேர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏனத்தில் அதனுடைய எண்ணிக்கை உயர்ந்து வருகிறது. அதற்கு முக்கியமான காரணம், ஏனத்தினுடைய பக்கத்து மாவட்டங்களில் அதிகப்படியாக கொரோனா தொற்று நோய் பாதிப்பு இருக்கின்ற காரணத்தால் ஆந்திர மாநிலத்தில் அதனுடைய தாக்கம், அதனுடைய எதிரொலி ஏனம் பகுதியில் இருக்கிறது. ஆகவே சில பள்ளிக்கூடங்களையும் சில சமுதாய கூடங்களையும் கொரோனா தொற்று நோய் பாதித்தவர்கள் அவர்களுக்கு தேவையான வகையில் படுக்கைகளை போட்டு அதற்கான ஏற்பாடுகளை மாண்புமிகு அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணா அவர்கள் தனிப்பட்ட முறையில் செய்து வருகிறார்கள். இப்படி மாநில அரசின் சார்பில் நாங்கள் எடுக்கின்ற நடவடிக்கைகள் மக்களுக்கு பயன்படுகிற வகையில், மக்கள் பாதிக்காத வகையில், கொரோனா தொற்று நோயிலிருந்து அவர்கள் விடுபட்டு வருகின்ற வகையில் அனைத்து நடவடிக்கைகளும் அரசின் சார்பில் நானும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் செய்து வருகிறோம். துறையை பொறுத்தவரையில் தலைமைச் செயலாளர் மற்றும் அனைத்து செயலாளர்களும் பணிபுரிகிறார்கள். குறிப்பாக மாவட்ட கலெக்டர் அவர்கள் ஒருங்கிணைந்து, அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைந்து இந்த கொரோனா தொற்று நோய் பாதிப்பை தடுத்து நிறுத்துவதற்கு பணிபுரிந்து வருகிறார்கள்.